வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தர்மபுரியில் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி அடுத்த தோக்கம்பட்டி கிராமத்தில் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தில் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த டவரால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி செல்போன் டவரை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது கிராம மக்கள் எதிர்ப்பையும் மீறி தொடர்ந்து செல்போன் டவர் அமைக்கும் பணி நடந்து வருவதை கண்டித்து 50-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. அதியமான் கோட்டை காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனா்.